நம்ம இந்த கோனார் கடை சூப், இந்த கோனார் கடை என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி சூப் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சண்முகம். சண்முகம், ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா இருக்கு, குடல் ரோஸ்ட் இருக்கு. எத்தனை வருஷமா கடை? 12 வருஷமா இருக்கு சார். 12 வருஷமா இருக்கு. பொதுவா வந்து சூப்போட பிரைஸ் என்ன, விலை என்ன? ஆட்டுக்கால் சூப்பு, சூப் மட்டும்னா 20 ரூபா சார். பார்சல்னா 25. கால் போட்டு, ஆட்டு கால் முழு கால் போட்டோம்னா 40 ரூபா. குடல் ரோஸ்ட் 40 ரூபா. ஈவினிங் மட்டுமா? 4:30 டு 8:00 வந்து எல்லா நாள்களையும் கடை இருக்குமா? ரெகுலராக கடை உண்டு. நன்றி. நாம நிற்கிற இந்த கடை தான் வந்து பார்த்தோம்னாக்கா மதுரை பனைமரத்து பிரியாணி கடை. ஸோ அரை நூற்றாண்டு காலமாக அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறும்பாட்டு பிரியாணி அப்படின்றது இங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒன்று. ஸோ மதுரையில் வந்து யாரை கேட்டாலும் பனைமரத்து பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னா சொல்லிவிடுவாங்க. இல்லை மதுரையில் எங்கே பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா நம்ம சொல்லிவிடுவாங்க இந்த பனைமரத்து கடையில். ஸோ இந்த வெரைட்டிஸு பிரியாணி இப்படி இப்படிலாம் இருக்கட்டும். ஸோ இந்த கடையில் பிரியாணி எப்படி இருக்குது, அந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தும் அந்த கடையில் இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, இந்த பனைமரத்து பிரியாணி கடைக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மதுரையில் நம்ம கீழே வெளி ரத வீதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வெளி ரத வீதியில் நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகும், அதுதான் வந்து புது மாகாளிப்பட்டி ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த ரோட்டில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 பில்டிங் பக்கத்தில் இருக்கிறது தான் பனைமரத்து பிரியாணி கடை. ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம புனித மரியன்னை ஆர்சி ஆரம்ப பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பனைமரத்து பிரியாணி கடை. பனைமரத்து பிரியாணி கடை, இதனுடைய வரலாறு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். யார் தொடங்கினது அப்படின்னு? அவங்க எங்கள் மாமனார் ஆரம்பத்தில் தொடங்கினது. கீழே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மயம் தொடங்குறாரு. இப்போ அடுத்து என் மயம் உங்கள் பையன், அதாவது 3வது தலைமுறையாக இந்த கடை வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்போ அதை பார்த்தோன்னா பிரியாணி அப்படின்னா மதுரையில் வந்து பிரியாணி நிறைய கடைகள் இருக்குது. இப்போ சென்னை பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு பார்த்தா பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களோட பிரியாணியில் எந்த மாதிரியான ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க மேடம்? பாஸ்மதி யூஸ் பண்ண மாட்டோம், சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவோம். சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவோம், ஆரம்பத்துல இருந்து அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா இங்கே அந்த ஆட்டு இறைச்சி, அந்த ஆட்டு இறைச்சி எப்படிங்க நீங்கள் வந்து அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அந்த பிரியாணிக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குங்களா எப்படி? ஆமாம், ஸ்பெஷலாக இருக்கும். நாங்களே போய் தேர்ந்தெடுத்துட்டு நாங்களே கொண்டு வருவோம். நீங்களே தேர்ந்தெடுத்து பார்த்து குருமாட்டுக்கறியாக பார்த்து ரெகுலராக கொண்டு வருவோம். ஓகேங்க. இப்போ வந்து பிரியாணியில் என்னென்ன பிரியாணி வெரைட்டிஸ் கிடைக்குது உங்கள்கிட்ட? பிரியாணி, மட்டன் பிரியாணி கிடைக்கும், சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளெயின் பிரியாணி, பிளெயின் பிரியாணி. இந்த கடையில் வந்து பிரியாணி அப்படிங்கிறது ஒரு மெயின் டிஷ்ஷு, ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா அந்த சைட் டிஷ், ஏன்னா நம்ம வந்து வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட முடியாது, அதுக்கான சைட் டிஷ் என்னென்ன இருக்குங்க? மட்டன் சுக்கா இருக்குது, குடல் ரோஸ்ட்டு இருக்குது, குடல் குழம்பு, பாயா, சிக்கன் வறுவல் இருக்குது, சிக்கன் ரோஸ்ட் இருக்கு, எல்லா ஐட்டமும் கொடுப்போம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்ம கடையில் வந்து இந்த டிஃபன் அப்படிங்கிறது, ஸோ பிரியாணி எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாப்பிட முடியாது, டிஃபன் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது? அது வந்து மத்தியானம் புரோட்டா இருக்கு, முட்டை புரோட்டா, முட்டை வீச்சு, சில்லி புரோட்டா, பீஸ் புரோட்டா, தோசை, அந்த ஐட்டம் மாதிரி இருக்கும். தோசை குடல் ரோ, இது குடல் குழம்போட சாப்பிடுவாங்க, பாயாவோட தோசை அதையும் சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஒர்க்கிங் அவர்ஸ், இப்போ வந்து இந்த காலையிலே வந்தால் பிரியாணி கிடைக்குமா, இல்லை எத்தனை மணிலேருந்து நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் இந்த கடை வந்து தொடர்ந்து நடைபெறும்? ஆரம்பிக்கிறது 1 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். எல்லா ஐட்டமும் அந்த 1 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நைட்டு கிடைக்கும்.
டீமாக வரும்போது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் அசைவமாகவும், சைவம் சாப்பிட்றவங்களுக்கு தனியாக வந்து சைவ குருமாவும் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து இந்த சைவ குருமா, இது வந்து பரோட்டாக்கும் வந்து நல்ல சைவ குருமாவாக இது இருக்குது. ஆட்டுக்கால் சூப் எப்போதும் பார்த்தோம்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சுட சுட நம்ம அது இந்த ஈவினிங் டைமில் வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் சாப்பிடணும் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னாக்கா அதேமாரி கிராமப்புறங்களில் பார்த்தோம்னாக்கா மார்னிங்கில் வந்து அது நைட்டு சூப்பர் ரெடி பண்ணி அந்த அடுப்பு கணல்லே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஈவினிங்லேயே நம்ம அதை வந்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்தோம்னாக்கா நமக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் அதையும் நம்ம இங்கே வந்து சூப்பராக நம்ம வந்து சுவைத்து சாப்பிட முடியும். இது வந்து மட்டன் குழம்பு, அதாவது நம்ம மட்டன் எலும்பு குழம்பு, அந்த பரோட்டா கொத்து பரோட்டா இந்த மாதிரி வாங்குறதுக்கான இந்த மட்டன் எலும்பு குழம்பு சால்னா இது பனைமரத்து பிரியாணி கடை. ஸோ இதில் வந்து ரெகுலராகவே வந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டு பார்ப்போம் இதோட கடையோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ வணக்கம் ஜி, உங்கள் பேர் சொல்லுங்கள். மதன்குமார். மதன்குமார், எவ்வளோ எப்பொழுதுமே இங்கே தான் சாப்பிடுங்களா எப்படிங்க? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடும். சனி ஞாயிறு வந்து சனி ஞாயிறு இங்கே வந்தால் இங்கே வந்துடுங்க. இந்த பிரியாணி எப்படி இருக்குது சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க, சொல்லுங்கள் எப்படி இருக்குது? படத்தில் சொல்கிற மாதிரி தூக்கத்தில் கூட கையை நக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக எப்போ வேணால் வந்து இங்கே சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் வந்து பரோட்டா சாப்பிட்றீங்களே, ஸோ உங்களுக்கு எப்படி இந்த பரோட்டாவும் இந்த டைம் இந்த கடையில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பரோட்டா வந்து மதிய நேரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸோடு வரப்போ பரோட்டா சாப்பிடுவான். மேக்ஸிமம் ஏதாவது பார்சல்ஸ் இல்லைனா பிரியாணி கட்டிட்டு போய் ஹாஸ்டலில் போய் பிரியாணி சாப்பிடுவான். நான் பக்கத்து ஹாஸ்டலில் தான் படிக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த கடையை பற்றி தான் நல்லா பேசுவாங்க. இந்த ஃபேமஸ் நல்லாயிருக்கும், பிரியாணி தான் பெஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி தான் பெஸ்ட். ஆமாம், சூப்பு நல்லாயிருக்கும். சூப் நல்லா இல்லை, சூப்புமே நல்லாயிருக்கும். நான் கொடுத்து நல்லா சாப்பிட்ருக்கேன். சூப்லாம் எவ்வளோ அந்த கடையில் வர்றவங்க தான் நான் பார்ப்பேன். எல்லா கடையிலையும் வர்றவங்களாம் நல்லா இருக்கு, இஷ்ட விருப்பப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. எல்லாருமே பார்த்துருக்கீங்களா, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மத்தியானமாக ஆகட்டும் நைட் ஆகட்டும், ஸோ பரோட்டா அப்படின்னு எங்களுக்கு சாப்பிட்றது ஒன்றுச்சுன்னா நம்ம பனை மரத்து கடையில் இருக்கிற அந்த பரோட்டா எங்களால் எந்த டைம்லையும் எங்களால் சாப்பிட முடியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பரோட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த கடையில் இன்னொரு ஹைலைட்டான விஷயமே வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்பு. நிறைய இடத்துல சூப் இருந்தாலும் அந்த முழு ஆட்டுக்கால அந்த சுட சுட அந்த சூப் சாப்பிடும்போது அது ஒரு வேறு, அது ஒரு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம மதுரையில் பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து வெரைட்டி வேணும் நமக்கு வந்து அசைவ ஹோட்டல்ஸ் இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கடைகளில் கூட ஒரு நல்ல தரமான ஒரு சுவையான ஒரு உணவுகள் வந்து நமக்கு மதுரையில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா இந்த பாட்டி கடை, அது பாட்டியோட அந்த கறி சுக்கா அப்படிங்கிறது இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ். அதோடு இல்லாமல் கறி தோசையும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த பாட்டி கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை ஆரப்பாளையம், ஆரப்பாளையத்துலேருந்து நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கணுன்னாக்கா ஸோ ஃபாத்திமா காலேஜ் வரும். ஸோ அந்த ஃபாத்திமா காலேஜில் ஒரு ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அண்ணா சிலைக்கிட்ட அந்த ரவுண்டானா பக்கத்தில் மாருதி ஏபிடி சுசுகி ஒரு ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூம் பக்கத்தில் தான் நம்ம அப்பத்தாவோட வெள்ளாட்டு கறி சுக்கா கடை இங்கே இருக்குது. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் தவராஜ். பாட்டி கடை, பாட்டி கடை, பாட்டி கடை, பாட்டி சுக்கா, பாட்டி சுக்கா கடை. அரவ மசால் தான், கெமிக்கல் இல்லாத ஐட்டம்ஸு எல்லாமே, வெள்ளாட்டங்கறி, ஈரல், எண்ணெய் சுக்கா, கறி தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு, வளையல், இட்லி, அவ்வளோதான். சைடிஷ் வந்து சுக்கா, எண்ணெய் சுக்கா, எண்ணெய் சுக்கா, ஈரல், குடல் மூணு ஐட்டம் இருக்கு. மூணு ஐட்டம். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இட்லி, கறி தோசை, தோசை வெரைட்டிஸ் இது எல்லாமே, அவ்வளோதான். இப்போ வந்து ஈவினிங் எத்தனை மணிக்குலேருந்து? 6:30 ஆரம்பிப்போம், 11:30 11:30 முடிச்சிருவோம். ஆமாம், வந்து எல்லா நாட்களும் உண்டுங்களா? எல்லா நாட்களும் உண்டு. சில கம்பெனி ப்ராப்ளம் வந்தால் லீவ் விடுவேன், ஏதாவது ஒரு முடியல அப்படின்னா லீவ் விடுவேன். மக்கள் நம்பிக்கையாக வர்றாங்க. அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி தோசை, அதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். அது வந்து சார் தேங்காய் நெய், பிஸ்தா முந்திரி, அரவ மசாலா எல்லாமே பொடிகள் பூராமே பொடி பண்ணி தனித்தனியாக வச்சான். ஓகே, தாளிப்பு பண்ணையில் முறையோடு பண்ணுவோம். அந்த மாதிரி அது எல்லாம் சேர்மானம் சேர்த்தா கெடுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ வாங்கிட்டு போய் நாலு கழிச்சு சாப்பிட்றாங்க, ஃபாரின்லோடு கொடுக்குறாங்க. இங்கே இருந்து ஒரு ஆள் பார்சல் வாங்கிட்டு போய் ஒரு கஸ்டமர் பிளேட்டில் போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. மக்கள் நல்லா சாப்பிட்றாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. வயசான முதியோர்களெல்லாம் சாப்பிட்றாங்க, குழந்தைகள் சாப்பிட்றாங்க. காரம் கம்மியாக இருக்கும், மது வறந்துட்டு வர்றவங்களுக்குலாம் இது ஒத்து வராது. ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதுதான் மெயின் நம்ம கடையை ஃபேமிலி பாட்டி ஹோட்டலு. ஆமாம், 20 மேலே நான் நடத்தி வரேன், இந்த இடத்துல இந்த இடத்துல நடத்துகிறேன். ஆமாம், இப்போ வந்து நம்ம அந்த கடையோட சீஃப் குக்குன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக அந்த கைமணம், இந்த பாட்டியோட கைமணம், அதோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ அந்த பாட்டியோட அந்த ரெசிபி என்ன, ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து வெரைட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். வணக்கம் பாட்டி, சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி, எத்தனை வருஷமாக நீங்கள்? 21 வச்சுருக்கோம் ஐயா. சரிங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. சுக்கா வந்து ரொம்ப தேங்காய் எண்ணெய், நெய், பட்டை கிராம்பு,
கசகசம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கி கறியத்தூக்கி கொட்டி கறியத்தூக்கி கொட்டி நெய் ஊற்றுவோம் ஐயா. நல்லா கிண்டி அழகாக வீடே மணக்கும் ஐயா, ஏரியாவே மணக்கும் ஐயா. அங்கே வர கடைக்கார வீட்டில் மணக்குதுன்னு சொல்லுவாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா. கறித்தோசை முட்டை தோசை நெய் சுக்கா ஈரல் வறுவல் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் மக்கள் நல்லா வந்து சாப்பிடுவாங்க ஐயா. பாட்டி இடம் பாட்டி இடம் பாட்டி இடம்னு சொல்லுவாங்க ஐயா. நம்ம கடையில் வந்து சுக்கா கறித்தோசை சூப்பராக இன்ட்ரெஸ்டாக. இந்த சுக்கா கறி நீங்கள் தான் பண்ணுறீங்க? இந்த சுக்கா கறியில் வந்து இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க? தேங்காய் எண்ணெய் இந்த மசாலையெல்லாம் அரவை மசாலை பூரா ஆட்டி இஞ்சி போட்டுலேருந்து கிண்ணம் கிண்ணமாக ஆட்டி வச்சுருப்போம். நிறைய ஆட்டி வச்சு போடுவோம். கடைப்பொடியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், எந்த இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். தண்ணி தொட மாட்டோம், சுக்கா பொடியிலலாம் தண்ணி தொட மாட்டோம். அந்த மாதிரி சுத்தபத்தமாக போட்டு அழகாக செய்வோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா. பாட்டி இடம் பாட்டி இடம்னு நீங்கள் வச்ச பேர்தாயா? எனக்கு வயசு 91 வயசாச்சு ஐயா. அங்கே தாய் உள்ள 3 பேருமா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல வேறையா, ஆசீர்வாதமான வேறையா ஆண்டவருக்கு ஆசீர்வதிச்சாரையா. இப்போ பார்த்தோம்னாக்கா அம்மாவோட சமையல் அதோட அந்த அப்பத்தனோட சமையல் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா 91 வயசுலையும் தன்னோட இந்த மக்களுக்கு வந்து நல்ல ஒரு உணவு கொடுக்கணும், நம்மளுடைய பாரம்பரியமான அந்த ஆட்டு சுக்கா அந்த ஆட்டுக்கறி சுக்காவை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைய வரைக்கும் தன்னுடைய கை மனம் மாறாமல் மக்கள் மதுரை மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத அப்பத்தா கையில் சாப்பிட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த கடை அப்படின்னா நம்மளுடைய பாட்டி அப்பத்தா கடையில் வந்து பார்த்தோம்னாக்கா ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த சுவை எப்படி இருக்குது, இந்த கடையோட அந்த சுக்கா கறி சுக்கா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்குது. இதில் தான் சோசியல் மீடியாவில் தான் பார்த்தோம், அது மூலமாக தான் வந்தோம். நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. அதாவது இந்த கடையோட ஸ்பெஷலான அந்த கறி சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, வெள்ளாட்டு கறி சுக்கா, அதை பற்றி பார்ப்போம். நிறைய இடத்துல இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாட்டியோட வெள்ளாட்டு சுக்கா கறி. ஸோ இதில் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னாக்கா நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த மசாலா, ஸோ அதேமாதிரி இந்த மட்டனை வந்து ரொம்ப வெள்ளாட்டு கறியாக நல்ல குறும்பாட்டு கறியாக நல்ல நல்ல ஒரு சுக்கா மாதிரி பண்ணி ஸோ அதில் வந்து ஃப்ரை பண்ணிடுறாங்க. ஒரு டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது.